evening to all. இன்னைக்கு நம்ம எஸ்கேப் லாஸ்டியில போன வாரம் பார்த்துட்டு இருந்த அதே சப்ஜெக்ட் தான் பார்க்க போறோம். த்ரீ பாக்ஸ் சொல்யூஷன் அப்படிங்கிற புக்கை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த த்ரீ பாக்ஸ் சொல்யூஷன்ல வந்து மெயினா அவங்க பேசுறது வந்து மூணு பாக்ஸ் பத்தி பேசுறாங்க. ஃபியூச்சர், ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட். அதாவது ஒரு கம்பெனி இருக்குதுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற விஷயங்களை மட்டும் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணாம ஃபியூச்சர்ல நம்ம கம்பெனி எப்படி போகுது அது சம்பந்தமான விஷயங்கள் பார்க்கறதுக்கு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அது வந்து ஃபியூச்சர் பாக்ஸ். அதே நேரத்துல எந்தெந்த விஷயங்கள் நம்ம இன்னைக்கு ப்ரெசன்ட்ல இருக்கிறோமோ அதை ஃபியூச்சருக்கு எடுத்துட்டு போறப்ப அதெல்லாம் நம்மளோட பாஸ்டா மாறும். அந்த பாஸ்ட் விஷயங்கள், இன்னைக்கு சக்சஸ் ஆன விஷயங்கள் நாளைக்கு ஃபியூச்சருக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து அந்த பாஸ்ட் விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம எதை எதை செலக்டிவா பர்ஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க. அதே நேரத்துல ப்ரெசன்ட் பிசினஸ், இன்னைக்கு ப்ரெசன்ட் பிசினஸ் வந்து நமக்கு கரெக்டான விதத்துல நடக்குதா, நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு நம்மளோட பாக்ஸ் ஒன் நடக்குதா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நம்ம கரெக்டா இது பண்ணிக்கணும். ஸோ இந்த பாக்ஸ்ல இந்த புக்ல வந்து அவங்க வந்து டூ டைப்ஸ் ஆஃப் இனோவேஷன் பத்தி பேசுறாங்க. லீனியர் இனோவேஷன் அண்ட் நான் லீனியர் இனோவேஷன். லீனியர் இனோவேஷன்ங்கிறது ஒரு நார்மல் சேஞ்சஸ் இருக்கிற இனோவேஷனா இருக்கும். அதாவது நம்மளோட கரண்ட் பிசினஸ் மாடல் என்ன இருக்குதோ அதை வந்து ஸ்ட்ராங் பண்ண ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்ல நம்ம இனோவேஷன் பண்றோமோ அதெல்லாம் லீனியர் இனோவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா கோல்கேட் பேஸ்ட் இருக்குது, அதுல வந்து அவங்க இன்னைக்கு வந்து சார்கோல் ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க, சால்ட் ஆட் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு லீனியர் இனோவேஷன். இதே இது நான் லீனியர் இனோவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா புது பிசினஸ் மாடல் கொண்டு வரும். நம்மள்கிட்ட இதுவரைக்கும் இல்லாத கஸ்டமர்ஸ் நம்மளோட கஸ்டமர்ஸா கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யறது எல்லாமே நான் லீனியர் இனோவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இன்டர்நெட் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளோட ஆன்லைன் மார்க்கெட்டிங்கோ ஊபர் ஓலா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நமக்கு இல்லாம போயிடும். ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் இனோவேஷன் வந்து இன்டர்நெட் வர்றது மூலமா பிசினஸ்ல வந்து டிஸ்கண்டினியூட் ஷிப்ட்ஸ் வரும். அதுதான் வந்து நான் லீனியர் இனோவேஷன்ங்கிறது. ஸோ இந்த மூணு பாக்ஸ் நம்ம சொல்ற பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர், இதை எப்படி மேனேஜ் பண்றது? அதாவது பாக்ஸ் ஒன்ங்கிறது காம்படிஷன் ஃபார் த ப்ரெசன்ட், பாக்ஸ் டூ அண்ட் பாக்ஸ் த்ரீங்கிறது காம்படிஷன் ஃபார் த ஃபியூச்சர். பாக்ஸ் ஒன் காம்படிஷன் ஃபார் த ப்ரெசன்ட்ங்கிறது சொல்றதுல வந்து நம்மளுடைய கவனம் எங்க இருக்கணும்ங்கறத இன்னைக்கு பிசினஸ்ல மூணு இடத்துல பிரிச்சு போட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து மூணு விதமா மூணு பாக்ஸா பிரிச்சுக்கோங்க. திங்கிங் பேட்டர்னே, நான் இப்ப எந்த வேலையை நான் பாத்துட்டு இருக்கிறேன்னா பாக்ஸ் ஒன்னா பாக்ஸ் டூவா பாக்ஸ் த்ரீயான்னு பாத்துக்கங்கன்னு யோசிக்க சொல்றாங்க. அப்ப அதுல யோசிக்கும் பொழுது பாக்ஸ் ஒன் திங்கிங் கூட என்னன்னா மேஜரா நம்ம இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், இன்னைக்கு ஃபயர் ஃபைட்டிங், இன்னைக்கு என்ன வேலை இருக்கு, இன்னைக்கு சேல்ஸ் க்ரோத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம மாதிரி சேல்ஸ் போயிட்டாங்களா, கலெக்ஷன் வாங்கிட்டாங்களா, பர்ச்சேஸ் பண்ணிட்டோமா, சரக்கு வந்துருச்சா, கணக்கு பாக்குறது, இது எல்லாமே வந்து இதுலயும் க்ரோத் இருக்கும் நிச்சயமா, இது அடிப்படை தேவையும் கூட. ஆனால் இதை மட்டுமே பார்க்காம பாக்ஸ் டூ பாக்ஸ் த்ரீன்னு ரெண்டு இருக்கு அதை கவனிச்சுக்கங்கன்னு சொல்றதுலாம் இதோடைய முக்கிய. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, கற்பனையா மூணு பாக்ஸை நம்ம யோசித்து வச்சுக்கணும். முடிஞ்சால் உங்களுடைய ஆர்கனைசிங் டூல் இருக்கு பாத்தீங்கன்னா டூ டூ டூல்ஸ்லயே மூணு பாக்ஸை போட்டு இந்த டூல் நான் எந்த வேலை பார்க்கறேன் டுசே, இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் பிளானுக்கு நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண வேண்டும்னா அது ஒரு வேலை பார்ப்போம். நான் ஒரு இடத்த கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன், இல்ல ஒரு இடத்துல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். அது நிச்சயமா கரண்ட் சினரியோல தேவைப்படுற வேலை கிடையாது. பட் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனா நான் ஒரு இடத்த கொடுத்தோ அல்லது வேற ரூபாய் ஏதோ ஒரு வகையில ஃபண்ட் சோர்ஸ் பண்ணாதான் என்னுடைய அடுத்த வருஷம் குரோத்துக்கு அல்லது டவுன் த லைன் டூ இயர்ஸ்லயோ த்ரீ இயர்ஸ்லயோ எனக்கு இவ்வளவு ரூபாய் தேவை, பிசினஸ் இவ்வளவு தான் எடுக்க முடியும், நான் இவ்வளவு ஒரு அமௌண்ட் இங்க இருந்து கொண்டு வருவேன் இருந்தால் அது நிச்சயமா இன்னொரு பாக்ஸ்ல தான் இருக்கும். நம்ம எல்லாருமே அப்படி வச்சிருக்கோம். இன்னைக்கு வேலை என்னன்னா இன்னைக்கு ஒரு அவசர அவசரத்துல இதான் பார்ப்போம். ஏதாவது ஒரு பிராக்டிஸ் அதையும் ரீடிசிட் பண்ணுங்க. நம்ம ரெகுலரா நல்லா யூஸ் ஆகுதுன்னு பண்ணிட்டு இருக்கிற வேலையை ஒவ்வொரு ரிவ்யூலையும் ரீடிசிட் பண்ணுங்க. நான் பண்ணிட்டு இருக்கிறது தேவையா இல்லையா, உங்க டீம் கேளுங்க, யாரு நாலு பேர் உட்காந்து வேலை பார்க்கறாங்க, அந்த நாலு பேர்கிட்ட இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையில ஏதாவது தேவையில்லாத வேலை இருக்காப்பா, கேள்வி கேள்வியா, ஒரே கேள்வி, நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுல ஏதாவது தேவையில்லாத செலவோ அல்லது தேவையில்லாத ஒரு வேலையோ சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா
பேக்கிங்ல அல்லது ஸ்கீம் போடுறது ஒரு ஸ்கீம் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு சார், இந்த ஸ்கீம் இப்போ இல்லைனாலும் நமக்கு சேல்ஸ் சிக்யூர்ஸாக சொன்னால் அந்த ஸ்கீமை எடுத்துடணுன்றதுலாம் இந்த பாக்ஸ் டூ உடைய வேலை பண்ணிட்டு இருக்கிற வேலையில ஏதாவது தேவையில்லாமல் இருக்க. உதாரணத்துக்கு அந்த கியூப் லேப்ல பெருசாக கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம் டவுன் த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நிறைய நடந்திருக்கு. அடுத்து நீங்க எல்லாமே அதை ஒரு கவனம் பாருங்க, நீங்க எத்தனை ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் 16 பண்றேன்னு வருது, ஒருத்தர் 300 சொல்றாரு, ஒருத்தர் 4 வருது, 4 சொல்றவரும் குறைக்கணுன்றாரு, 16 சொல்றவரும் குறைக்கணுன்றாரு, 400 பண்றவரும் குறைக்கணுங்க, கூட இருக்கிறதுனால குறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் பிசினஸுக்கு ஒண்ணு அடுத்த சேல்ஸ் ப்ராடக்ட் அந்த 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 ப்ராடக்ட விற்கிறதுக்கு இது இருந்தாதான் சப்போர்ட் இருந்தாதான் விற்க முடியும்னு ஒண்ணு இல்ல, அதுதான் எனக்கு ப்ராஃபிட், இல்ல இது இல்லைன்னா எனக்கு ஆலயம் உள்ள வர மாட்டாங்க, நானும் அந்த கடைக்குள்ள உள்ள நுழைய முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ப்ராடக்ட்டை சேர்த்துருப்பீங்க, நீங்க ஸ்ட்ராங்கான பிறகும் அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, அதுல லாபமும் இருக்காது, கஸ்டமருக்கும் பெருசா வேல்யூ ஆட் பண்றாரு. அப்படி இருந்தா அதை விட்டுறலாமான்னு பாருங்க. இதுதான் பாக்ஸ் டூ. பாக்ஸ் டூ திங்கிங் கூட நான் பழசு சேர்த்த ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு எனக்கு சுமையா இருக்கா, காஸ்ட்ல சுமையா இருக்கும், பினான்ஸ் அதுல போய் ஒரு உங்களுடைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஸ்டாண்டிங்ல ஒரு 1/3 போயிட்டு இருக்கோம், லாபமே கொடுத்தாரு, வேற ஒரு காரணத்துக்காக எடுத்திருப்போம். நீங்க அதை எடுத்துட்டு நம்மளுடைய ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் அந்த ரூபாய் போட்டீங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங் கூட அங்கே போயிடும். அப்ப அது ப்ரொடக்டிவிட்டியும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் கொடுத்துரும். இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றதை பாக்ஸ் டூல பாத்துக்காங்க. பாக்ஸ் த்ரீ அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சர் பிளான், அடுத்த வருஷத்திற்கான பிளான் ஒர்க்கிங் நடக்கும், வேற என்ன நடக்கும், அதற்கு டைம் ஒதுக்குறீங்களா, ரெகுலர் டைம்லயே பிரிக்கிறோமா, டெய்லியிலயோ அல்லது வீக்லியோ அல்லது மந்த்லியோ, நான் தினசரி வேலைக்குள்ள சிக்கிக்கிடாம இந்த சுழல்ல சிக்காம இதுக்கு நான் டைம் ஒதுக்குறேன், அந்த பாக்ஸ் த்ரீ பாக்குறேன். சோ இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது இந்த பாக்ஸ் த்ரீய பத்தி. பாக்ஸ் த்ரீ ஏன் இம்பார்ட்டன்ட், நம்ம இன்னைக்கு பிசினஸ் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு, இதனால நான் ஏன் இன்னும் ஃபியூச்சரை பற்றி இன்னைக்கே யோசிக்கணும், நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கலாமே, நான் என்னோட பிஸ்னஸ்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்காம ஏன் இந்த பாக்ஸ் த்ரீக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்கு. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஃபியூச்சருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது நம்மளோட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு கொடுக்கணும், ஃபியூச்சருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ. ஸோ ஹைஜம்ப், ஹைஜம்ப் வந்து 1890s இருந்தே ஒலிம்பிக்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்நேரத்தில் வந்து டெக்னிக் வந்து சிசர் டெக்னிக்ங்கிற ஒரு டெக்னிக் மூலமாக மட்டுமே ஹைஜம்ப் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக 40 ஒரு தடவை டெக்னிக்கை மாற்றிருக்கிறாங்க, ஸ்ட்ராடல் டெக்னிக்னு ஒன்று வந்திருக்கு, வெஸ்டர்ன் ரோல்னு ஒன்று வந்திருக்குது. ஏன் இந்த டெக்னிக்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது, 1896 ஒலிம்பிக்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து 5 feet வச்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த 5 feet வந்து 5 feet நின்றுமா அப்படின்னு பார்த்தா, அடுத்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொருத்தர் அதை வந்து பிரேக் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எதுக்கு சொல்றதுன்னா, நம்ம கம்பெனியில நம்ம இன்னைக்கு வந்து 100 units சேல்ஸ் பண்ண முடியும், இதான் எங்களோட மார்க்கெட்டோட மேக்சிமம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அடுத்து வர ஒரு புது என்ட்ரன் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இல்லாத ஒரு பிளேயரா கூட இருந்திருக்கலாம், அவங்க உள்ள வந்து கண்டிப்பா அதை வந்து ஒரு 500 யூனிட்டா அவங்க மாத்தி காமிச்சிருவாங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ நமக்கு இன்னைக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, இந்த டெக்னிக் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு 40 ஒரு தடவை மாறி இருக்குது, பட் 40 ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அடி மாறி இருக்காங்க, 6 feet மாறி இருக்காங்க, 7 feet மாறி இருக்காங்க, இன்னைக்கு வந்து 8 feet வரைக்கும் போயிருக்காங்க. இந்த டெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்பரிக் ஃபிளாப்ங்கற ஒரு டெக்னிக் வந்து ரொம்ப ஆச்சு. இந்த இதுக்கு முன்னாடி ஒரு 3 techniques, சிசர் டெக்னிக்னு ஒன்று வச்சிருந்திருக்காங்க, ஸ்ட்ராடல்னு ஒன்று வச்சிருந்தாங்க, வெஸ்டர்ன் ரோல்னு வச்சிருந்தாங்க. இந்த 3 techniques மூலமா அவங்களால 6 feet வரைக்கும் தான் போக முடிஞ்சிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தாங்கன்னா, ஹை ஜம்போட மெயின் கான்செப்ட் என்னன்னா, நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் வந்து அந்த பாரோட கீழே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. சாரி, மேல இருந்திருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் பிசிக்ஸ் படி. ஆனா ஃபாஸ்ட் பாரிங்கிற ஒரு சாதாரண அத்லெட் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சென்டர் ஆஃப் மாஸை வந்து கீழே கொண்டு போறது மூலமா 8 feet வரைக்கும் தாண்ட முடியும் அப்படின்னு காமிச்சிட்டாரு. இது வந்து அவர் வந்து ஒரு இன்டர்நேஷனல் அத்லெட்டோ எதுவுமே கிடையாது, அவர் வந்து ஒரு நார்மல் அத்லெட்டா இருந்தவர் இதை வந்து
எப்படி மாத்தி கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சதுனால இந்த டெக்னிக் வந்து அவர் பேர்னாலே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து 8 feet வரைக்கும் போயிட்டாங்க. மேபி இங்க அத்தலிட்டியாக இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம 6 feet ல இருந்து 8 feet போறது என்ன சார், 2 feet தானே போறோம் அப்படின்னு நினைக்கலாம். அந்த 2 feet போறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது ஒரு அத்லெட்டுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கல. என்ன மாதிரி பண்ணணும் பார்த்தா பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்ட்ரென்த் கிடையாது வித்தியாசமா தாண்டணும் சேஞ்சுமே வேற வேற சந்தர்ப்பத்துல இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் இவங்க வந்து பேசணும் மத்ததெல்லாம் இன்ஸ்டிடியூஷனல் ஃபேக்டர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டடி பண்ணும்போது யோசிக்கிறாங்க இன்டிவிஜுவல் திங்க் பண்ண முடியும் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன் இப்படிதான் பண்ண முடியும்னு யோசிக்காம லேட்டரல் திங்கிங் வேணுன்றதுக்காக நான் தெரிஞ
அதுக்கு லேண்டிங்க்கு ஒரு மெத்த வந்ததுக்கு அப்புறம் இந்த மாடல் யோசிக்காங்க. சேஃப்டி இன் லேண்டிங்ல பிரச்சனை இல்ல, ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாதுன்னு. அப்ப நான் எப்படி வேணாலும் ஒரு தலை வேணாலும் கீழே போலாம், முதல்ல கால் ஏன் கீழே போகும், சேஃப்டி தான் பாயிண்ட். அது இல்லைன்னு சொன்னா when the ground changes the tactics should change. கிரவுண்ட் சேஞ்ச் ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது நம்ம பொறுப்பா சொல்லிக்கணும். அந்த இடத்துல அதான் சார் சொன்னாங்க, இதுவரைக்கும் அவங்க தாண்டிட்டு இருந்தது எல்லாமே ஒரு மணல் மேடோ இல்ல ஒரு தென்னை மட்டை இதை போட்டு வச்சதை வச்சுதான் தாண்டிட்டு இருந்தாங்க. சோ அந்த நேரத்துல அவங்களால அந்த டெக்னிக்கை யோசிச்சு பார்க்க முடியல. கரெக்டா சினாரியோ மாறுது, ஃபோம் பிட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிக்குது. அந்நேரத்துல அவர் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாரு. அவர் பேர்லயே அந்த டெக்னிக் வந்து இன்னைக்கு 8 feet வரைக்கும் தாண்டுறதுக்கு இது பண்ணிட்டாங்க. வேர்ல்ட் ரெக்கார்ட் இன்னைக்கு 8 feet. சோ அவரோட ஓன் ரெக்கார்ட அவரே 13 inches வரைக்கும் பிரேக் பண்ணி கொண்டு போறாரு. அந்த டெக்னிக்கை திரும்ப இம்ப்ரூவைஸ் பண்றாரு. ஃபியூச்சர் பத்திக்கு போயிட்டாலும் அந்த டெக்னிக்கை திரும்ப பாக்ஸ் ஒன்னு கொண்டு வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்றாங்க. சோ அது நீங்க கேட்டதா சார், அவர் ஒரு பிசிக்ஸ் லீடரோ எதுவுமே கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரி லீடரோ ஏதாவது இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இன்னைக்கு நம்ம இண்டஸ்ட்ரி லீடர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம வந்து 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறோம் எங்களால தான் முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க விஷயத்த ஒரு நியூ என்ட்ரன்ட் ஈஸியா வந்து அந்த வால்யூம அவங்க அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இதான் அந்த ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எப்படி கொண்டு வந்து கடைசியில் இப்போ பின்னாடி வந்து எல்லாமே முன்னாடி தாவிட்டு இருந்த இடத்துல அவர் வந்து அப்படியே தலையில போய் விடுற மாதிரி வச்சு அதை கொண்டு வந்திருப்பார். ஸோ அடுத்து நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம், ப்ரெசென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஃபியூச்சரை பற்றி யோசிங்க, பாஸ்ட்டை மறந்துடுங்க. இது ஈஸி தானே சார், ஏன் பண்ண முடியாதுன்னா பெரிய பெரிய ஜி அந்த மாதிரி கம்பெனிஸே வந்து இந்த விஷயத்தில் திணறிக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷம் ஆனாலும் அவங்களால இதை வந்து கொண்டு வர முடியல. என்னென்ன சேலஞ்சஸ் வரும் கேமராவுக்குறாததுனால கோடாக் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. இண்டஸ்ட்ரி லீடரே அப்டேட் ஆகாம விட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது. அடுத்தது வீக் சிக்னல்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னா அதுல வந்து நிறைய வீக் சிக்னல்ஸ் வரும். இந்த இண்டஸ்ட்ரியில இந்த மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு வீக் சிக்னல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீக் சிக்னல்ஸை நம்ம கரெக்டா சென்ஸ் பண்ணி அந்த சிக்னல்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கம்பெனியை மாத்தி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ண வேண்டியது. ரொம்ப கவனிக்க வேண்டியது ரெண்டு விதமா பாக்கணும். வீக் சிக்னல்ஸ் என் நிறுவனத்துடைய தவறுனால வீக் சிக்னல் வந்துட்டு இருக்கா, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ல எதுவும் சேஞ்ச் இருக்கான்னு. மோஸ்ட்லி என்ன பண்ணிடும்னா எல்லாருக்கும் மோசமா இருக்குங்க, மார்க்கெட் எல்லாம் சரியில்லை அதனால அப்படிதான் போகும், எக்கானமியும் ஸ்லோ ஆகுதுன்னு நாங்க எல்லாத்தையும் கேட்டேன். அவங்க இருக்கேன்னாங்க, எஸ் அப்படி இருந்தா அவரும் எடுத்துக்கணும். மேக்ரோ ஃபேக்டரும் வேணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல என் சைட்ல ஸ்ட்ராட்டஜிக் ஏரர் இருக்கான்னு பார்க்கணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எந்த சைன் வந்தாலுமே அந்த அலாமிக் ஃபேக்டரை என் சைட் இன்டர்னல்லையும் பார்க்கணும். இதுல அவங்க இதை கவனிக்கன்றது தான் அவங்க மெயினாக சொல்றாங்க. சிக்னல்ஸ் கவனிங்க, வீக் சிக்னல்ஸ் வரும், எங்கேயோ ஒரு இடத்துல ஃபெயிலியரோ சிரமமோ வரும், அதை கவனிக்க. ஸோ இந்த
ஹட்சன் ஸ்டோரி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தெரியும். இந்த டிமானிட்டைசேஷன் வந்தப்ப சந்திரமோகன் ஆட்சி இண்டஸ்ட்ரியை பத்தி எல்லாரும் பேசணும். அவங்க வந்து 3 இயர்ஸ் பேக்கே வந்து அவங்களோட வெண்டாஸ் எல்லாரையும் ஆன்லைன்ல பேமெண்ட் கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நம்ம எல்லாரும் டிமானிட்டைசேஷன் வந்தப்ப என் லேபர்களை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அந்த சிக்னல் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து அந்த டிமானிட்டைசேஷன் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு 2 இயர்ஸாகவே அவங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்ததுனால அந்த சிக்னலை சென்ஸ் பண்ணி அதுக்கான ஆயத்த பணிகளுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதெல்லாம் What are the key factors that determines the success of my industry? ஏ இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன காரணிகள் சக்சஸ் ஃபேக்டர்ஸ் கொடுக்குது இதெல்லாம் எங்களோட கோர் ஸ்ட்ரென்த் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இப்ப அடுத்த ஃபியூச்சர்ல சேஞ்ச் ஆகும், ஹவு மை ஆர்கனைசேஷன் கேன் ஃபேஸ் த சேலஞ்சஸ். இதுக்கு நான் என்னோட இண்டஸ்ட்ரியை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு எங்க இண்டஸ்ட்ரியில ஒரு கோர் ஸ்ட்ரென்த் நாங்க பாக்குறது எல்லாருமே எல்லாருக்கும் ஜெல்லி மணல் எல்லாமே எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே ரேட்டுக்கு தான் கிடைக்க போகுது. எங்களோட கோர் ஸ்ட்ரென்த்னு பாக்குறது எங்களோட ஷட்டரிங் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் ஒர்க், காங்கிரீட் ஃபார்ம் ஒர்க் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத வச்சுதான் எங்களோட ரேட்ஸ் வந்து வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கீ ஃபேக்டர்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுங்கிறதுக்கு வீக் சிக்னல்ங்கிறதுல நான் இப்போ ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து ஒரு அசோசியேஷன்ல ஒரு செமினார் அட்டன் பண்ணேன். அதுல வந்து இப்ப 3D காங்கிரீட் டெக்னாலஜின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3D காங்கிரீட் டெக்னாலஜியில வந்து ஃபார்ம் ஒர்க் எதுவுமே தேவையில்லை. நம்ம கம்ப்யூட்டர்ல டிராயிங் கொடுத்துட்டோம்னா அந்த மிஷினே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில அது இன்னும் கொஞ்ச நாள்ல அது வந்துடும். ஸோ நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து எங்களோட சக்சஸ் ஃபேக்டரான ஷட்டரிங் மெட்டீரியல்ஸ்ல இருந்து நாங்க எப்படி இன்னும் 3D டெக்னாலஜிக்கு எங்களை ரெடி பண்றதுங்கிறத நான் பார்க்கணும். ஸ்ட்ரென்த்ங்கிறதே இல்லாம போயிடும். ஸோ அதே நேரத்துல ஒரு வீக் சிக்னல் கிடைக்குது, எப்படியும் 3D டெக்னாலஜி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வீக் சிக்னல்ஸ் உங்க இதுல யாராவது உங்களோட சக்சஸ் ஃபேக்டர் என்ன இப்ப இந்த நியர் ஃபியூச்சர்ல அது ஏதாவது மாறக்கூடியது இருக்குதா அப்படிங்கறத யாராவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ ஹவ் டு சென்ஸ் அவர் வீக் சிக்னல்ஸ் த்ரூ அவர் லோக்கல் இன்டெலிஜென்ஸ் சோசியல் மீடியா நெட்வொர்க் இன்னைக்கு இருக்குது. என்னென்ன மீடியாஸ் இருக்குதோ அதுல வந்து நம்ம அசோசியேஷன்ஸ் இருக்கலாம், எங்களுக்கு இப்ப பில்டர்ஸ்க்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அந்த மீட்டிங்ல வந்துதான் இந்த 3D காங்கிரீட் பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி லோக்கல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன இருக்குது, ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம், இதுல ஏதாவது நம்ம இண்டஸ்ட்ரி ஓரியன்டா ஏதாவது புது விஷயங்கள் பத்தி பேசுறாங்களா அப்படிங்கறத அந்த பாக்ஸ் 3 டீல் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்துல இருக்கிறவங்க அந்த லோக்கல் இன்டெலிஜென்ஸை டேப் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து மொபைலைஸ் சர்ச் பார்ட்டிஸ். இதை வந்து ஐபிஎம்ல வந்து க்ரோஸ் லிஸ்ட்னு சொல்றாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம ஷிப்ல வந்து அந்த மேல வச்சிருப்பாங்க சார். ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல வந்து எப்பயுமே டெலிஸ்கோப் வச்சுக்கிட்டே நிற்பாரு, ஹாரிசான் எங்க தெரியுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு. ஸோ அப்ப நம்ம இண்டஸ்ட்ரியோட பவுண்டரி வரைக்கும் போய் இதுல என்னென்ன விஷயங்கள் இனி மாறக்கூடியது அப்படிங்கறத ஒரு சீனியர் லீடர் பார்த்து டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு சொல்லித்தரதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். டெவலப் டைவர்ஸ் சினாரியோஸ். ஸோ ஒரு சினாரியோ வந்து ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்டை வந்து ஒரே இடத்துல நம்ம லான்ச் பண்றத விட்டுட்டு எல்லா இடத்துலையும் நம்ம இதை என்னென்ன மாதிரிலாம் டைவர்ஸ் சினாரியோஸ் கொண்டு வர முடியும், இந்த மார்க்கெட்ல மட்டும்தான் நான் பண்ணணும்னு நினைக்காம பக்கத்து மார்க்கெட்லயும் போய் இதை பண்ணி பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சினாரியோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்.
என்கரேஜ் கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்ட். அதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு வீக் சிக்னலை கொண்டு வந்து டிபேட்டு கொடுக்குறோம், நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம நிறுவனத்துல டிபேட்டு கொடுக்குறோம்னா அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கான்ஃப்ளிக்டா மாத்தணும். இது ஏன் இப்படி இருக்கணும், இதை ஏன் மாத்தி செய்யக்கூடாது அப்படிங்கிறது போகணும். அது வந்து ஐடியா ஓரியன்டா இருக்கிறதே தவிர்த்து பீப்புள் ஓரியன்டா இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்மளோட ஒரு சபார்டினேட் வந்து ஒருத்தர் சொல்றாரு, சார் இது வந்து இனிமேல் இப்படி போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாருன்னா அதை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். தென் ட்ரஸ்ட் சீசன் இன்ட்யூஷன். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த கை பழக்கம்னு சொல்றாங்கல்ல அந்த விஷயம் தான், இதுக்கு இவ்வளவுதான் சார் ஆகும் அப்படிங்கிற ஒரு தம் ரூல் இருக்கும். அந்த தம் ரூல் படி நமக்கு கரெக்டா வருதா அப்படிங்கறத பாக்கணும். இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க சார். ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர், அவர் வந்து பஜ்ஜி போட்டு வித்திட்டு இருக்காரு. பஜ்ஜி போட்டு வித்திட்டு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு நல்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. அவர் பையன் உள்ள வரான், அவன் எம்பிஏ முடிச்சுட்டு வரான். அவன் எம்பிஏ முடிச்சுட்டு வரப்ப அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கலாம், மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்குது, நம்ம நிறைய மாவு வாங்க வேண்டாம், நிறைய எண்ணெய் வாங்க வேண்டாம். இவரும் அவர் பையன் சொல்றதை கேட்டு, இல்லப்பா நல்லா தான் இருக்கும்னு சொல்றாரு, இருந்தாலும் பரவாயில்ல பையன் சொல்றானே படிச்சு முடிச்சு வந்த சொல்றான் அப்படின்னு கேட்டு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார். இவராவே 100 பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருந்த இடத்துல அவரையாவே 50 பஜ்ஜி ஆக்குறாரு. ஆனா பக்கத்து கடையில அவங்களுக்கு சேல்ஸ் கூட்டிகிட்டே தான் போகுது. இவரா என்ன நினைச்சுக்கிறாரு, 50 பஜ்ஜி போடுறாரு, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கஸ்டமர்ஸ் இங்கே இருந்து அங்கே போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவரா என்ன நினைச்சிடறாருன்னா, அப்ப நம்மள பையன் சொன்னது கரெக்டு தான், சினாரியோ படி நமக்கு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ட்ரஸ்ட் சீசன் இன்ட்யூஷன், வீக் சிக்னல்ஸ் வந்தாலும் நம்மளோட அனுபவத்து மூலமா அது வந்து கரெக்டா இல்லையான ஆராய்ச்சி அந்த வீக் சிக்னலை நம்ம டேப் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது நெக்லெக்டட் ஃபியூச்சர். அதாவது நம்ம ஃபியூச்சர் இன்னைக்கு நெக்லெக்ட் பண்ணோம்னா அது நம்மளோட இம்பாக்ட் வந்து உடனே இருக்காது. எப்படியும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சுதான் அதோட இம்பாக்ட் தெரியும். அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, அதுக்கு வந்து பிளான் ஆப்பர்ச்சுனிட்டிசம் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை நம்மளோட இண்டஸ்ட்ரியில வளர்த்துக்கணும். அந்த பிளான் ஆப்பர்ச்சுனிட்டிசம் போடுறது மூலமா என்ன ஆகும்னா, ஒரு சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது நம்ம இப்ப பிளட்ட வந்து இம்பியூர் பிளட் வருது, ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பியூர் பிளட் ஆக்கி திரும்ப மாத்தி கொண்டு போய் அனுப்புது. அதே மாதிரி நம்ம வந்து ஐடியாஸ் வந்து நம்மளோட ஐடியாஸ் இந்த வருஷத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, அடுத்து அது சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைச்சோம்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சு புது புது ஐடியாஸை ரீஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு ரெடி பண்ணி வைக்கணும். Develop the capacity to prioritize, investigate and act on these ideas. So, எந்தெந்த ஐடியாஸ் நம்ம ஜெனரேட் பண்ற ஐடியாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறது. Builds an adaptive culture that embraces continual change. So, நம்ம இந்த பிளான்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றதுனால ஒரே ஐடியா மூலமா நம்மளோட பிசினஸ் யோசிக்காம எப்பப்ப சேஞ்சஸ் வருதோ அப்பப்போ புது ஐடியாஸை நம்ம கொண்டு வந்து நம்மளால ஃபியூச்சரை ப்ரெடிக் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பிளான்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு சாம்பிள் க்வெஸ்சன்ஸாக நமக்கு இருக்கும். Who will be your customers in the future? What will be their priorities? ஸோ இது வந்து நம்ம கஸ்டமர் இவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் இவங்களை மீறி வேற யாரெல்லாம் நமக்கு கஸ்டமராக வர போகிறாங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். வாட் டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜிஸ் மைட் ஓப்பன் அப் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பேசஸ். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில எந்தெந்த டெக்னாலஜி அப்சல்யூட் ஆயிரும், இது மூலமா என்னென்ன புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் நம்மளுக்கு காம்படிஷனா இருப்பாங்க ஃபியூச்சர்ல, ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரீட்டைல் செக்டாருக்கு காம்படிஷனா வரும் இது வரைக்கும் யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆன்லைன் செக்டார் வந்துருச்சு, இன்னைக்கு ரீட்டைல் ஸ்டோர்ஸுக்கு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காம்படிஷனா வந்துட்டாங்க. Will your go-to-the-market approach change fundamentally in the future? இனிமேல் ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து கடைக்கு போய் எதுவும் சாமான் வாங்குற மாதிரி இருப்போமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது அன்னைக்கு சுரேந்தர் சார் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து டைரெக்டாக அங்கேருந்து அப்படியே அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு கொண்டு போய் அரிசி கொடுத்துட முடியுமா அப்படிங்கிற இது. இட் கேன் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். அதுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளைங் ட்ரோன் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்னா, பீஸாவை வந்து இன்னைக்கு டெலிவரி பண்ணுறதுக்குன்னே அந்த நம்ம நண்பன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரோன் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த ட்ரோன் மூலமாவே இன்னைக்கு பீஸா டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமேசான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் ஆர் த பொட்டன்ஷியல் ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ்? இந்த ஃபியூச்சர்ல என்னென்ன ரிஃபார்ம்ஸ் நமக்கு வரும்? இன்னைக்கு இதுக்கு திரும்ப எங்கேயில இருந்து எக்ஸாம்பிள் எடுக்கணும்னா, லே அவுட் அப்ரூவலுக்கு இன்னைக்கு இது வரைக்கும் இருந்த லே அவுட் அப்ரூவல் இதவே மாத்திட்டாங்க. இனிமேல் எல்லாமே வந்து
ஆன்லைன்ல தான் நீங்க இது அப்ரூவலுக்கு போய் ஆகணும்னு கொண்டு வந்துட்டாங்க. என்னங்கறதே நம்ம ஓரளவுக்கு நம்ம ஃபியூச்சருக்கு ப்ரிப்பேர்ட் ஆகலாம். நமது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரு முத்துராமலிங்கம் சார் அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கும் எஸ் ஆபீஸ் பரஸ் மற்றும் எஸ் உறுப்பினர்கள் மற்றும் கெஸ்ட் இன்று வந்துள்ள அனைவரையும் வருக வர வரவேற்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். சாருடைய சக்சஸ் ஸ்டோரி இந்த வருஷம் வேணும்னு சொல்லும் பொழுது நிறைய இடங்கள்ல இருந்து எங்களுக்கு ஃபீட்பேக் வந்து எங்க கோர் கமிட்டி டிஸ்கஷன்ல போய் சரி சார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத பேசினோம். அதற்கு உங்களுக்கே எல்லாருக்கும் காரணம் தெரியும், அவங்களுடைய வளர்ச்சி, அதை தாண்டி நீங்க பார்க்க போற அவருடைய எளிமை, அவருடைய டெப்த் இன் நாலேஜ், அந்த எந்த மாதிரி விஷயங்கள் இப்ப கூட 5 நிமிஷம் உள்ள பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, கிளியர் கட்டா சொல்றாங்க வெற்றிக்கு என்ன இலக்கணங்கள்ன்றத நம்மளால எல்லாரும் எடுத்துக்க முடியும். இன்னொன்று, இது நம்மள மாதிரி இளைஞர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கும் போது தான் நம்மளுடைய இந்த ஏரியா எக்கானமி வளரும், நம்ம எல்லாரும் வளர்ச்சி பெற்றாதான் நல்லதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட முடிந்த அளவுக்கு நம்ம சேம்பர்ல இருந்து கூப்பிடும் பொழுது அவசியம் வந்து கலந்துட்டு செஞ்சு கொடுக்குறேங்கிறத வந்து நமக்காக சிறப்பித்தமைக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்வோம். தேங்க்யூ. சொல்லியிருந்தோம். இந்த நேரத்தில் உங்கள் அனைவரும் முன்னால் நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய குழுவின் சார்பாக இன்று டீ வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் லேட் ஆனதுக்கு எங்களுடைய மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னாடா இது நடக்கக்கூடாதுன்றதை எங்கள் டீமில் நாங்கள் ஒரு உறுதியாக எடுத்து வச்சுருக்கோம். ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத இதனால டீ உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதை டைத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பிளான் பண்ணி போயிடலான்னு நம்புகிறேன். தேங்க்யூ. இப்போ இந்த மாதிரிக்கான ஸ்னிப்பட்ஸ் என்னென்ன கொடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது 2-3 விஷயங்கள் யோசித்ததில் இப்போ ரீசெண்டாக நான் கொடுக்கணும்னு நினைச்ச விஷயம் வந்து இந்த குளோபல் பேக்ட்ராப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ எல்லாருக்கும் வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன மாதிரி விஷயங்கள் உலக அளவில் நடந்துகிட்டு இருக்கு சார்? உலக அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்களை எல்லாரும் ஃபேஸ்புக்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சரியாப்பா அது இதை பத்தி நமக்கு நம்ம பீப்புளுக்கு நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணணும். நிச்சயமா எல்லாரும் படிச்சிருக்கீங்க, இருந்தாலும் நம்ம நம்ம வியூல ஒரு பார்வை பார்க்கணும், நம்ம மெம்பர்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதையே நிறைய ஸ்னிப்பட்ஸ்க்காக நான் ஒரு இதாக எடுத்திருக்கோம். குளோபல் பேக்ட்ராப் என்ன, உலக அளவில் மிக அதிவேகமான மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். அதை எதற்காக பார்க்கணும், அதை நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்ன்றத தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கும் பொழுது நம்ம தேசத்தை பார்க்கும் பொழுது உலக அளவில் பார்க்கும்போது இந்தியான்றது வந்து ஒரு ப்ராமிசிங் எக்கானமி. அது ஒரு ஆண்டர்பிரனர் நம்ம பார்க்க வேண்டியது வந்து வளர்ந்த நாட்டில் இருக்கோம், வளர்ந்துகிட்டு இருக்கிற த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமின்றதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கோம் நம்ம இந்தியாங்கிறதுக்கு. அதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி ஒரு தேசத்தில் நம்ம ஒரு தொழிலதிபராக இருக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அப்போ அது முக்கியம் இல்லை, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு வளரும் நாட்டில் இருக்கிறதுன்றது வந்து ஒரு வாய்ப்பாக தான் பார்க்குறோம். அடுத்து நம்ம மாநிலம், அதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் இன் செகண்ட் இன் ஜிடிபி. நிறைய விஷயங்கள் இதாக இருக்கும். இன்ஸ்பைட் ஆஃப் மெனி ஆட் திங்ஸ்
நிறைய விரும்பத்தகாத சூழல்கள் அரசியலையும் நிர்வாகத்திலையும் இருக்கும் சூழல்ல கூட தமிழகம் ஜிடிபியில் ஸ்டேட் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய மொத்த உற்பத்தி வந்து இரண்டாவது நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் நான் நம்ம மாறன் நாகராஜன் சாருக்கு எல்லாருக்கும் ஒரு கர்டசி அடிப்படையில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். போன மாதம் கரூர்ல வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நாங்க அந்த இடத்துக்கு சாருக்கு ஒரு இன்சுலேஷனுக்காக கரூருடைய இன்சுலேஷன்ல ஒரு சின்ன மாற்றத்துக்காக பதவி ஏற்பாடு நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நாங்க வைஸ் சேர்மன் நம்ம வைஸ் பிரசிடென்ட் தங்கப்பாணி மூணு பேர் அங்க போய் கலந்துக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அவங்க பேசும்பொழுது எப்பயுமே மாறன் நாகராஜன் சார் பேசுறாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. எக்ஸிகியூஷன் ஸ்டைலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்னு விரும்புறவங்க எளிய நடந்த தமிழ்ல இந்த விஷயங்களை நமக்கு எனக்கு முதல்ல எனக்கு அதை ஒரு ஐயோப்படி கொடுத்தவங்க அவங்க. அதுக்கப்புறம் நிறைய ரீட் பண்ணோம் நிறைய தகவல் வர ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன விஷயத்துல வந்து நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்மளுடைய இந்தியன் இந்தியா தேசிய ஜிடிபி வந்து 2.452 trillion dollars இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தமிழகம் வந்து 18.8 lakh crore ஜிடிபி இருக்கு 2017 கணக்குப்படி. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க மகாராஷ்டிரா. நமக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் இருக்கு. மகாராஷ்டிரா வந்து 25.35 lakh இருக்காங்க. நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கிறோம். ஒரு ஒரு வாய்ப்புள்ள நாட்டில் வாய்ப்புள்ள மாநிலத்தில் வளரும் மாநிலத்தில் இருக்கோன்றது ஒரு ஒரு பாசிட்டிவ் சைன். நமக்கு தொழில் இருக்கு வாய்ப்புகள் இருந்தால் தான் தொழில் வளர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஐ பெர் கேபிட்டா இன்கம்லையும் நம்ம வந்து முதலிடத்தில் இருக்கோம். அதாவது மாரன் சார் சொல்லும் போது 140,000 ரூபா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற 8 crore 70 lakh இருக்குன்றது ஒரு கணிப்பு 2017 கணக்கு பார்த்தீங்கன்னா 2011 சர்வே இதை வச்சு கணக்கு பார்க்கும்போது 770 crore இருக்க வாய்ப்பு இருக்கு. அதான் பெர் கேபிட்டா அளவில் கணக்கு போடும்போது இன்கம் வைஸ் பெர் கேபிட்டு ஜிடிபிக்கும் இன்கம்க்கும் ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். அதில் டேக்ஸோ அல்லது நேஷனல் ப்ராடக்ட் தான் இருக்கும். இன்கம்ல வந்து வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நமது பிரஜைகளின் வருமானமும் அதில் சேரும். அப்ப அந்த கணக்கில் பார்க்கும்பொழுது 140,000 ரூபா நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம் ஒருத்தருடைய வருமானம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11,000 ரூபாய்க்கு மேல ஆவரேஜ் இருக்கு. ஆக்சுவலா இதுல கேப் எப்படி இருக்குன்னா ரிச் ஏர்ன் மோர் அண்ட் புவர் ஆர் நாட் ஏர்னிங் இன் சச் எ வேன்றது ஒரு கேப் இருக்கு. பட் ஆனா இதை எப்படி பார்க்கலாம்னா 140,000 ஒரு சைனா எடுத்துக்கிட்டு அந்த ஜியோகிராபியில அந்த பர்டிகுலர் ஏரியால நம்ம மற்ற விஷயங்களை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுடைய ப்ராடக்டை அங்கே பொசிஷன் பண்ணுறதுக்கோ டார்கெட் கஸ்டமர் பார்க்கறதுக்கோ ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறோம். இப்போ குளோபல் போகிறோம். குளோபல் விஷயத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதிவேகமான மாற்றம்னு சொல்லியிருக்கோம். அது என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது சிம்பிளான வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் ஆட்டோமேஷன் சொல்லலாம். எதுல இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். சாஃப்ட்வேர் ஆரம்பிச்சதுலேருந்து அதாவது மனிதன் பார்க்க வேண்டிய வேலைகளை மிஷின் மூலமாகவே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இதில் எதெல்லாம் நமக்கு சவால்களாக இருக்குன்றத ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து எத்தனை பேர் ஆப்பிள் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஓஎஸில் பார்த்தீங்கன்னா சிரின்ற ஒரு ஆப் இருக்கு. அதே மாதிரி ஆண்ட்ராய்டில் ஓகே கூகுள் இருக்கு. எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கும். மற்றவங்களுடைய பெனிஃபிட்காக சொல்கிறேன் it started suggesting us modala nama pecha kettu seyalpadudhu over a period namakku idu suggest panna aarambikkudhu endha maadhiri na ungalaudaya purchase behavior adu theriyuda usage behavior theriyuda neenga adha gavanichu paathina theriyum neenga edhaavadhu oru venum amazon ko edhukku onnu browse panna poirpinga vendana oru reason nal vandirpinga neenga adutha search pombodhu search ko adu vera velaya ஜிமெயில் பார்க்க போயிருந்தா கூட மேலே ஒரு விஷயம் வந்து நீங்கள் இதை பார்க்க வந்தீங்க இந்த இடத்துல இவ்வளோ விலை கம்மியாக இருக்கு வாங்குறீங்களா இதை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னைக்கு தேதிக்கு நம்ம எப்படி பார்க்குறோம்னா சிறியோ சிறின்றது நீங்கள் ஒரு 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 ஆள் மாதிரி பார்க்க வேண்டியது இன்னைக்கு சஜஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இதை வாங்கலாம் இல்லை இப்படி வாங்கலாம் எந்த அளவு சஜஷன் போகுதுன்னா இதை நீங்கள் வாங்குவீங்கன்னு நம்புகிறேன் இந்த இடத்துல வாங்கலாம் இந்த விலையில வாங்கலாம் இந்த டயத்துல வாங்கலாம் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நிச்சயமா பெனிஃபிட் தான் as a consumer as a user
நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் தான். பட் ஆனால் டிபெண்டன்சியை பார்த்தீங்கன்னா அது யாரு, ஒரு நிறுவனத்திற்கு நம்ம டேட்டா பூரா போயிட்டு இருக்கோம். அப்ப அவர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மூடிஸ் அப்படின்னு ஒரு ஆப், இது என்ன பண்ணுதுன்னா சே நீ என்ன மூட்ல இருக்க, கோபமா இருக்க, சிரிச்சுட்டு இருக்க, இது ஒரு இதை வந்து ஜஸ்ட் பை ஃபேஸ் ரீடிங் பயங்கர ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. நம்ம ஃபேஸை பார்த்துட்டு நீ என்ன மூட்ல இருக்கன்றத சொல்லிடுமா. கன்செப்ஷன்ன்றதுல இருந்து நீ யூஸுக்கு வந்துருச்சு, கன்செப்ஷன்ல இல்ல, ஸ்டில் இட் கெட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இருக்கு. பட் ஓவர் எ பீரியட் என்ன நடக்கும்னு பாருங்க. உங்க முகத்தை பார்த்து நீங்க என்ன மூட்ல இருக்கீங்கன்னு சொல்லிருக்கோம். அடுத்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இந்த ரெண்டு விஷயங்கள் சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐபிஎம் வாட்சர் நிறைய பேர் கேள்வி கொடுப்பேன் நினைக்கிறேன். அமெரிக்கால இன்னைக்கு லீகல் அட்வைசர்ஸுடைய வேலையை பூரா இது பார்க்க ஆரம்பிச்சிச்சு. எந்த மாதிரினா உங்களுக்கு ஒரு லீகல் பிரச்சனை இருக்கு, ஐபிஎம் வாட்சர்ல இன்புட் நீங்க போட்டுட்டீங்கன்னா, கரெக்டா ப்ராப்பரா நீங்க இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா இட் கிவ்ஸ் யூர் சஜஷன் to what extent na it gives 90% accuracy. Legal advice ni 90% nanichu kuda paaka mudiyadhu. The best accuracy vandu so far is achievable vandu 70% da human intervention. Oru best lawyer, leading lawyer 70% accuracy kudukka mudicha best. Adukaga da rendu moonu lawyer nama paaka vendiyirukku. Oru mukkiyamaana prachanaiya irundha rendu moonu lawyer experts adutha level paakradhu nammude velai idha. Idha IBM WhatsApp பண்ண ஆரம்பிச்சிச்சு. இட் ஸ்டார்டட் கான்செப்ட் இல்ல, இட் ஸ்டார்டட் வர்க்கிங். இது எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா தே சே வித்இன் 10 இயர்ஸ் டைம் டவுன் தி லைன் நோ நீட் ஃபார் லாயர்ஸ் அண்ட் தி நீட் ஃபார் லாயர்ஸ் வில் கெட் டவுன் டு 10%. இன்னைக்கு இருக்கிற லாயர்ஸ்ல 90% பேர் தேவை இருக்காது, 10% பேர் போதும். அதுவும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க, இந்த ஐபிஎம் வாட்சன் மாதிரி இருக்கிற ஒரு சர்வீஸ் ப்ரொவைடிங் போர்ட்டல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டோம். அவங்க வேலை பண்ணா அங்க இருந்து தான் ஒர்க் நடக்கும், இன்டர்பிரேஷன் வேலை நடக்கும். இன்டர்பிரேஷனுமே அங்கே முடிச்சிருது அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அந்த வேலை காலியாகுது. இப்போ கூட காலையில் சீனிவாசன் சொல்லிட்டு இருந்தாங்க, அவருடைய ஹெச்ஆர் இதில் வந்து சார் ஹெச்ஆரே இருக்காரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி இருக்கிறாங்க போது ஐபிஎம் வாட்சப் கிட்டத்தட்ட அதே தானே, அதுக்குள்ள வர்றது தான். அப்ப இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட்டர்ஸ் ஈவன் டாக்டர்ஸ், டாக்டர்ஸ் கூட தேவைப்படுற நிறைய விஷயங்கள் வந்து டைரக்டட் பை தி டன் பை தி மெஷின்ஸ் இட்செல்ஃப் மோஸ்ட்லி. எக்ஸ்பர்டைஸ்ட் டாக்டர்ன்றது எந்த லெவலில் தேவை நிச்சயமா அதை சார் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இண்டஸ்ட்ரியிலையும் அது நிறைய வகையில் குறைஞ்சிருச்சு. புரோக்கர்ஸ் மீடியேட்டர்ஸ் இது பூராமே காண முடியாது. ஆல்ரெடி நாலேஜ் எவ்வளவுன்னு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பிசினஸ்ல கேட்டீங்கன்னா சார் போன் வந்துச்சு சார், வியாபாரமே போச்சு சார். என்னடா அவருக்கு இன்னைக்கு இங்கே உட்காந்து டெல்லி மார்க்கெட் தெரியும். அவரு ஒருத்தர் போய் கூட இருக்கிற மீடியேட்டர் நிறைய வேலை வச்சு வித்தியாசமா சொல்ல முடியாது. கரெக்டான மார்ஜின் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் ப்ரோக்கரேஜ் பண்ண முடியும். இன்னைக்கு அது நடந்துச்சு. இனிமே வரப்போறது எல்லாருக்குமே மொபைல்லே தமிழ்லயே நெட்ல அவர் பார்த்து அடிச்சு பாத்துருவாருனா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஈரோட்டில் மஞ்சள் விலை என்ன விளையாடுறது, ஒவ்வொரு மஞ்சள் வியாபாரிக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு மஞ்சள் பிரண்டட் ஆனாலும் தமிழ்நாட்டில் எது பிரண்டட் ஆகிட்டா தெரியல. அந்த மார்க்கெட் கமிட்டி ரிலேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த ஃபீல்டும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக தெரியும். அதனால அது வந்து ரொம்ப ஈஸியாக பிரண்டட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் பிரைஸ் விஷயத்தில் வரும்பொழுது இது பூராமே தெரிய வந்துடும். ஈவன் புரோக்கர்ஸ் அந்த மாதிரி தேவைகள் கூட இல்லாமல் போயிடுன்றது சொல்கிறாங்க. அடுத்து 3D பிரிண்டிங் இன்னொரு டெக்னாலஜி. இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா கேட்கவே ஒரு ஆச்சரியமான விஷயம் மெடிக்கல்ல வந்துச்சு. எலிக்கு ஆர்டிபிஷியல் ஓவரி ரெடி பண்ணி 7 எலிக்கு கொடுக்கப்பட்டு, அதாவது அதனுடைய ஓவரியை எடுத்துட்டு இந்த இதுல 3D பிரிண்டிங்ல பண்ண ஓவரியை உள்ள வச்சு சக்சஸ்ஃபுல்லா 4 எலி வந்து ஹெல்தி பப்ஸை வந்து டெலிவரி கொஞ்சம் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்க. Soon it may come to humans also, but animals நடக்க எல்லாமே ஹியூமனுக்கு மேட்ச் பண்ணி வந்துட முடியுமான்றது எந்த அளவுக்கு இன்னமும் டவுட்ஃபுல்லா இருக்கு. பட் அகைன் யூ சி 3D பிரிண்டிங் எந்த அளவுக்கு போயிருக்கு. நான் ஆக்சுவலா அது கடைசியில் சொன்னேன், பட் என்னால தவிர்க்க முடியல முதல்ல போட்டேன் நான். ஏன்னா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. ஏன்னா முதல்ல நம்ம
நாங்க கேள்விப்படுறது என்னன்னா, இனிமே ஸ்பேர்ஸ் உடைய இன்வென்டரியே யாருக்கும் தேவைப்படாதுன்றதான் முதல் சொன்னாங்க. ஏரோப்ளேன்லயோ அல்லது இது எந்த ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பேர் இல்லைன்னா கோடிக்கணக்கான ரூபாய் ப்ரொடக்ஷன் நிற்கும். அப்ப இவரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நானு லட்சம் ரூபாய் ப்ராடக்ட் வச்சுட்டு தப்புன்னு எடுத்து வைப்பாரு. நீங்க அதே வேண்டாம். அதே மாதிரி கம்பெனிக்காரருக்கும் அட்வான்டேஜ் கார் ஃபேக்டரியோ இந்த ஃபேக்டரியும் பெருசா ஸ்பேஸ் வச்சிருக்க வேண்டியது. நீ அங்கங்க ஒரு ஒரு ரீஜன்லயும் ஒரு ஒரு 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மிஷின் இருந்தா போதும், பிரிண்ட் அவுட். மரமா இருந்தாலும் சரி, மரப்பொருள் இருந்தா மரப்பொருள் அல்லது அலாய் ஸ்டீல் என்னவா இருந்தாலும் இன்கிரீடியன்ட் பொருள் ரெடியா இருக்கணும். இந்த அவுட்புட் இருக்கு, 3D பிரிண்ட் போட்டோ எடுத்தாங்கன்னா அதை எடுத்து அதை கொடுத்தாச்சுன்னா அது இம்போர்ட் கொடுத்தாச்சுன்னா ப்ராடக்ட் வில் கம் அவுட். ஸ்பேஸ்க்காக சிரமம் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம இதோடைய ரெண்டு பக்கத்தையும் பார்த்துருக்கோம். அசல் லீடர் ஆர்கனைசேஷன் லீடராக இந்த பக்கம் பார்க்குறோம். பில்டிங் மெட்டீரியல்ஸ் சைனாவில் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சுட்டு தான் சொன்னாங்க, ட்ரையல் நடந்து பில்டிங் முடிஞ்சிட்டு தான் சொன்னாங்க, ட்ரையல் நிலையில் நடந்துருக்கு. நிறைய ப்ரீ இன்ஜினியரிங்றதே நமக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இங்கே உட்காந்து நம்ம வந்து இங்கே கட்ட வேண்டியதுன்றதை நம்ம ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். நியர் ஃபியூச்சர் 3D மிஷின்ஸ் வந்துருச்சுன்னா பில்டிங் மெட்டீரியல் பூராமே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி லட்சக்கணக்கான செலவான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது என்ன மாதிரி டெவலப்மெண்ட் கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்கன்னா, ஹியர் ஆஃப்டர் த டாக்டர் வில் ட்ரீட் யூ வித் நாட் வித் ஜெனரல் மெடிசன், ஹி கேன் ட்ரீட் யூ வித் ஸ்பெசிபிக் பர்சனல் மெடிசன். உங்க உடம்புக்கு உங்களுக்கு வந்திருக்கிற சிரமத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த காம்போசிஷன்ல ஹி கேன் மேக் இட். அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் மெடிக்கல் லைன்ல வந்துருக்கு சொல்றாங்க. சோ வாட் வில் பி த ஃபியூச்சர் ஃபார் த தெரியுமா? என்ன மாதிரி மாற்றம் வரப்போகுதுன்னா இனிமே டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதே வேண்டி இருக்குமா? அவங்கவுங்க ரூஃப்ல பேனல்ஸ் போட்டுட்டு எனக்கு தேவையான எனர்ஜி நான் எடுத்துக்கிறேன், காருக்கு டீசல் வேண்டாம் பெட்ரோல் வேண்டாம், நான் மேலே ரூஃப்ல பேனல்ஸ் போட்டுட்டு எனக்கு தேவையான எனர்ஜி நான் எடுத்துக்கிறேன்னு வந்துடலாம் அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது. சரி, இதெல்லாம் நம்ம பார்க்கறோம், இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ரோடு என்ன, நான் இதோட தான் முடிச்சுருக்கேன், இதில் ஒன்றும் தீர்வு சொல்ல வரேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் திங்க் பண்ணணும். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 2 மினிட்ஸில் அதை முடிக்க சொல்லி முடிக்கன்னு நினைக்கிறேன். ஈகோ சிஸ்டம் ஃபார் எனி ரைட் டெவலப்மெண்ட். சூழல், உங்களை சுற்றி இருக்கிற சூழல், சரியான நபர்களோட இருந்தால் சரியான சிந்தனை இருக்கும், சரியான செயல்பாடு வரும், சரியான வளர்ச்சி இருக்கும். அப்போ இந்த சூழல் எப்படி இருக்கணும்னா, ஒரு எஸ்க்கு ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கும், எஸ் மாதிரி ஒரு அமைப்புல ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள், உங்க கூட இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ், ஈவன் காம்படிட்டர்ஸ் யாரா இருந்தாலும் எஸ் கொண்டு வர பாருங்க. ஏன்னா இஃப் யூ ஆர் ப்ரிப்பேர்ட், இஃப் யூ ஆர் ப்ரோஆக்டிவ், we can deal with the challenges. சேலஞ்சஸ் இல்லாம இருக்காது, ஈஸியா டீச்சர் முடியாது, we can deal with it. பிற்பாடா இருக்கிறது வேற இல்லையா? நான் இதை எப்படி பாக்குறேன்னா, இதை நம்ம எல்லாரும் நீங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நான் இந்த மீட்டிங் வரலைங்க, நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னா என்ன இருக்கும்?
இன்னைக்கு நம்ம நம்புவோம், என்னடா 5 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் ஒன்று இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு யாருக்கு வேணாலும் மொபைல் இருக்கு. ரைட்லி சேயிங், ஒரு விவேக்கோடைய காமெடி கூட சொல்லிட்டு இருப்பாங்க, காய்கறிக்காரெல்லாம் ஃபோன் வச்சுட்டு இருக்க போறாங்க அப்படின்னு ஏதோ கேள்வி பேசுறாரு. அவர் அன்னைக்கு கேள்வியா சொன்ன விஷயம் இன்னைக்கு அது எதுக்கு கேள்வி, அன்னைக்கு அந்த படம் ஓடிச்சுன்னா யாரும் சிரிக்க மாட்டோம், இது எப்படி இப்படி ஜோக்கா இருந்துச்சாங்கன்னா அன்னைக்கு அது ஜோக்கா இருந்திருக்கு அப்படி வந்துருமானு. ஏன்னா 40 ரூபாய் இன்கமிங் கால், அவுட் கோயிங் இல்லை, இன்கமிங் கால் ரிசீவ் பண்ணாலே 40 ரூபா உள்ள வரும்பொழுது இன்னைக்கு த்ரோவே பேசிட்டு நோ காசு ஆயிடுச்சு, காசே கிடையாது, போட்டு வச்சுட்டா போதும் பேசிடலாம். அப்ப இதுவும் நடந்துருன்றத நம்ம நம்பணும், மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, நல்லதுக்குன்னு எடுத்துக்கிடுவோம். பட் ஆனா நம்ம தயாராக இந்த மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு எப்படி தயாராக இருக்கணும்னு சொன்னா, என்னுடைய அம்பன் ரிக்வஸ்ட் அசல் இல்ல, நான் வந்து போட நினைச்சேன் அதை போட முடியல. திரும்பவும் நான் பல தடவை சொன்னதுதான், கபி சார் நம்ம சொன்னது எல் அப்படின்றது லிங்கம்னு வச்சுக்கோங்க, பல தடவை சொல்லியிருப்பேன், நான் திரும்ப சொல்றேன், எல் எல்லுக்குள்ள ஒரு கண்ணு கொடுக்குங்க, எல்லுக்கு வெளியே ஒரு கண்ணு கொடுக்குங்க. That means every leader should see what's happening out of my business, what's happening inside my business. என் இண்டஸ்ட்ரியில என்ன நடந்துட்டு இருக்கு, என்னுடைய நிறுவனத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, நான் என் நிறுவனத்தை தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் என் இண்டஸ்ட்ரியவே பார்க்கல, என்ன சொல்றோம் உலகம்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இதுல என்னுடைய தொழிலுக்கோ என்னுடைய சர்வீஸ்க்கோ என்னுடைய ப்ராடக்ட்டுக்கோ என்ன த்ரெட் இருக்கு, த்ரெட்டை த்ரெட்டா பார்க்காதீங்க, சீரியஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இஃப் யூ ஆர் அ பயனியர், we will be the most benefited. So let us be radical thinking, let us be smart to face all the challenges. இது நிச்சயமா பயமுறுத்துவதற்காக சொல்லப்பட்டதல்ல, இது நடந்தாலும் நிச்சயமா. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன், சைனால இருந்து எடுத்து விட்டோம்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும், இந்தியா பரம் காணாம போயிருந்தாங்க, இன்னைக்கு நம்ம 10 வருஷம் நடந்துட்டோம், எதுவும் அப்படிலாம் நடக்கல, பல சேஞ்ச் நடந்திருக்கு. அதை கவனிச்சு அதுக்கு தன்னை தயார்படுத்திக்காதவங்க காணாம போயிருப்பாங்க, அது நடக்கத்தான் செய்யும், தன்னை தயார்படுத்திக்கிட்டவங்க அதையே யூஸ் பண்ணி மேலே வந்திருக்கிறாங்க, அதுக்கு எதிராகவும் தன்னை மேம்படுத்தியும் மேலே வந்திருக்கிறாங்க. ஸோ இதை இந்த இடத்துல நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, லெட் அஸ் பீ ப்ரிப்பேர்ட், எஸ் மாதிரியான ஒரு அமைப்பு மூலமாக நம்மளை முனைப்போடு தயார்படுத்திக் கொள்வதற்கு தயார்படுத்தி கொண்டு தொழிலில் லீடராக இருந்து உள்ளிருக்கும் விஷயங்களை தவிர்த்து அதை மட்டும் இல்லாமல் பேக்சீட்ல உட்காந்தோ அல்லது ரிமோட்டா காரை யூஸ் பண்ற அளவுக்கோ நம்மளை நம்மளுடைய தலைமை குணத்தை வளர்த்துக்கிட்டு டீமையும் சிஸ்டத்தையும் ப்ராசஸையும் நம்பி நிறுவனம் நடக்கும் வகையில நம்ம செயல்படணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.